உண்மையான பிறந்தநாளை கண்டுபிடிக்காம எனக்கு 28 வயசு ஆயிடுச்சு. இந்த நாக்கில் காப்பி பட்டது கடைசியாக பட்டது 1958. மதுப்பம் கிடையாது, புகைப்படம் கிடையாது. ஒரு வீடு கட்டுறது தான் கஷ்டம், 10 வீடு கட்டுறது சொல்லமா. ஒரு பொண்டாட்டியோட வாழ்ந்தா கஷ்டம், 10 பொண்டாட்டி ஈஸியாக வாழலாம். அழகான கதாநாயகனா ஒரு 15 நடிகளுக்காவது என் மேலே ஆசை வந்துடும். நான் வந்து எல்லாம் துறந்த துறவியெல்லாம் கிடையாது. அதே இந்த கெமிஸ்ட்ரி பார்ட்டி அங்கே கமலாசன் போய் அதே மாதிரி இழைஞ்சிட்ருக்கேன். அப்புறம் எப்படா நீ லவ் பண்ணுவேன்? சூர்யா பொசிஷன் நான் தான் நான் லவ் பண்ணியிருப்பேன், பிரச்சனையாக தானே. நான் 24 வயசு நடிக்கும்போது என்னோட கதாநாயகி 17 வயசு, எனக்கு 53 வயசு ஆகும்போது கதாநாயகி 17 வயசு. இது மாதிரி சகிச்சு நீங்கள் நினச்சிக்கணும். புலன்களிலே ஒன்று உபாதை செய்தால் அதை இழுத்து வைத்து அறுத்து விடுவது என்ற சிந்தையோடு சென்னை வந்தோம் எழுதியிருக்கிறேன். அதுக்கு என்ன எழுத முடியும்? நீங்கள் வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு வேலைக்கு போக வரைக்கும் தான் பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகள். அஞ்சலியில் வந்து ரகுவரன் கேரக்டர் பண்ணிக்கலாமே, மனிதத்தன மாதிரி ஒரு அருமையான டயரக்டர் பண்ணிக்கலாம்னு நினச்சேன். அது அரசியல்வாதி சினிமாக்காரனுக்கு வந்து மக்களுக்கு அறிவு வரக்கூடாது. அறிவு வந்தோம்னா சினிமாக்காரன் பிழைக்க முடியாது, அரசியல்வாதி பிழைக்க முடியாது. சினிமாவில் வெற்றிகரமான நடிகராக ஜெயிச்ச அப்புறமும் கூட குடிப்பழக்கம், புகைப்பழக்கம், பார்ட்டி கலாச்சாரம் இதிலிருந்தெல்லாம் எப்படி விலகி இருக்க முடிஞ்சுது? தம் அடிக்காதவனுக்கு அது பெரிய விஷயம் கிடையாது, தண்ணி அடிக்காத பெரிய விஷயம் கிடையாது. கிளப்புக்கு போகணும் பற்றி ஏன் ஒரி பண்ணுறீங்க? போனவன் தானே விட முடியாது, என்னையா பேசுறீங்க? நான் ஒரு 10 வருஷம் தம் அடிச்சிருந்தா உடல கஷ்டம், தண்ணி 5 வருஷம் அடிச்சிருந்தனா திரும்ப உடல கஷ்டம், கிளப்புக்கு 3 வருஷம் போயிட்டு போகாமல் இருந்தால் கஷ்டம். நான் தான் எதுவுமே பண்ணலையே, அது என்ன சிரமம் உனக்கு? உனக்கு என்ன ப்ராப்ளம் அது? அது என்ன தெரியாது உனக்கு? ஒன்றுமே சிரமம் கிடையாது. நாட்டில் அந்த பாப்புலேஷன் நிறையா இருக்குது, ஞாபகம் எங்கள் ஜாதி ஆளு நிறையா இருக்காங்க. ஏழக்கோடி பேரில் இந்த மாதிரிலாம் ஒன்றும் பட்டுப்படாமல் இருக்கிற ஆளுக்கிலே இன்னொரு 3-4 கோடி பேர் இருக்காங்க. அந்த நாடு நல்லா தான் இருக்குது. அதனால் மனதுக்கு முன்னாடி செஞ்சால் தான் நம்ம வருத்தப்படணும், அவசியப்படணும். நீ முதலே போலியே சினிமாக்குள்ளே வந்து ஏன்னா நீ பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, நான் வரும்போதே வருத்த களிமண், வருத்த களிமண்ணா வெந்து போன களிமண், வெந்து போன ஒன்றும் பண்ண முடியாது. சினிமாக்குள்ளே வரதுக்கு முன்னாடியே அந்த ஓவியக்கலை படிக்கும்போதே ஃபிலாசபிக்கல் ஆகிட்டேன் நான். அதாவது சிவகுமாருடைய ஓவியங்கள் உயிரோடு இருக்கும், சிவகுமார் போய்விடுவான்ங்கிற 15-16 வயசு தெரிஞ்சு போச்சு. என்றைக்கு தான் சிவகுமார் நடிகன் வந்து போயிடுவான், ஓவியன் போயிடுவான், ஆனால் ஓவியங்கள் இருக்கும், சினிமா படங்கள் இருக்கும் அப்படிங்கிறது இருக்கும். அப்படி வரைஞ்சி போச்சு. அப்போ வந்து ஆர்டிஸ்ட்லாம் லைஃப் இஸ் ஷார்ட். அப்போ ஷார்ட்டாக இருந்தால் இப்போ நீ ஏன்டா நீங்கள் ஷார்ட்டாக இன்னும் ஷார்ட்னு பண்ணிக்கிறீங்க? உனக்கு இந்த உருவம், இந்த கண், இந்த மூக்கு, வாய் தான் என்னுடைய சிவகுமார் அடையாளம். உங்கள் முகத்தில் இப்போ சிவகுமார் இருக்க முடியாது. அப்போ இந்த அடையாளம்னா பௌதிக உடம்பு, இந்த பௌதிக உடம்பு தான் உலகத்துக்கு சிவகுமாரை அடையாளப்படுத்துகிறது. என்னுடைய அறிவு நீ கண்டு பார்க்க முடியாது, புரியுது உனக்கு? என் உணர்ச்சியை நீ கண்டு பார்க்க முடியாது. இந்த பௌதிக உடம்பதை வச்சு தான் நான் உலகத்துக்கு நான் யாருன்னு புரிவிக்கணும். இதை வச்சு தான் நான் எதையும் சாதிக்கணும். 56 மணி சைக்கிளில் போகிறதுக்கு இந்த உடம்பு தான் போகணும். அதுக்கு நீ வந்து வெறும் டீ சாப்பிட்டு போக முடியாது, மசாலா தோசை சாப்பிட்டா போக முடியும். 70 வயசு தாண்டி திடீர்னு ஊட்டிக்கு போனோம்னா ஊட்டி குடல் ரத்த ஓட்டம் கம்மியாக இருக்குது. போகும்போது லேசாக அப்படி கையை பார்த்தோன்னா லேசாக கொஞ்சம் சுருக்கம் தெரியுமா? நமக்கு வயசாக போகிறது தெரியும். எப்போ 70 வயசுக்கு அப்புறம் நமக்கு வயசாக போகிறது லேசாக சுருக்கம் தெரியுது போகிறதுக்கு அப்படி ஃபீல் பண்ணேன். அதாவது காலத்தை வென்றமென்ன நீ வெந்தா தான் சொல்ல முடியும். 25 வயசுல அங்கே இருக்குது என்னடா பெரிய விஷயம், அது உங்கள் அம்மா அப்பா செஞ்சு போட்ட பொண்ணுண்டா, அது என்ன பெரிய சாதனை இருக்கிறதுல? அது இயற்கை இளமையே தான் இருக்கிற நீ, அப்புறம் என்ன பெரிய சாதனை இது? 75 வயசுல இளமையாக இருக்கிறது தான் சேலஞ்ச் பண்ணுறது. வாழ்க்கை அதாவது காலத்தை எதிர்த்து போராடுற ஒரு விஷயம். உங்களுக்கு திடீர்னு ஒரு ஆள் ஒரு மேடையில் வந்து கேட்டார், சிவகுமார் இளமை ரகசியம் டை அப்படின்னாரு. அதுக்கு முடி வேணும் கேட்டேன் நான், அதுக்கு முடி வேணுமையா? டையை சொல்லி கிண்டல் பண்ணுறேன் நீங்கள், அந்த டை எடுக்கிறதுக்கு முடி வேணுமில்ல? அவங்க 35 வெள்ளையாக சொட்டையாக இல்லைங்களா நீங்கள்? அது மட்டுமல்ல, டை அடித்தாலும் மோத்தில் சுருக்கு வராமல் இருக்கணும், நினைவாற்றல் போகாமல் இருக்கணும், கண்ணு கிளப்ப பை வராமல் இருக்கணும். தொடர்ந்து நீ ஒரு 5 வருஷம் தண்ணி அடி, இங்கே அப்படியே தனி ஒரு போய் தொங்கிட்டுருக்கும், என்ன சேவலுக்கு தகுந்த பான் கோழி தொங்குற மாதிரி இங்கே தொங்கிட்டுருக்கும். அது அடி தண்ணீர் தப்பில் தந்து வர விஷயம், நினைவாற்றல் போகும், எல்லாம் வரும். இல்லை உனக்கு நினைவாற்றல் வந்து நம்ம காப்பாற்றிக்கிறோம்னா வந்து யோகா வந்து 1959 பண்ணுறேன். இந்த நாக்கில் காப்பி பட்டது கடைசியாக பட்டது 1958. அப்போ 58 வருஷம் ஆகிப்போச்சு. சிவகுமார் மாதிரி இருக்கலான்னு சொல்லி நான் உன்னை யாரையும் கட்டாயப்படுத்தலை, நீ ஆசைப்பட்டேன்னா இதை பண்ணணும். நீ அது மட்டும் காரணம், 56 வருஷம் அது காப்பில் நாக்கில் காப்பிட்டு பட்டு மதுப்பம் கிடையாது, புகைப்படம் கிடையாது. இந்த 40 ஆண்டுகளில் நெடிய காலத்தில் நீங்கள் ஷூட்டிங்னு பார்த்தீங்கன்னா ரவுண்ட் த கிளாக் 24 மணி நேரம் என்று சிவகுமாரும் தொடர்ந்து நடித்தார் என்று நீங்கள் 20 நாள் கூட பார்க்க முடியாது. இந்த 40 ஆண்டுகளில் இன்றைக்கி காலை 6 மணிக்கு போனார் சார், மறுநாள் 6 வரைக்கும் நடித்தார் சார், அங்கே 20 நாள் கூட நீங்கள் பார்க்க முடியாது. அது எவ்வளோ பெரிய படமாக இருந்தாலும் ஒன்று நைட்டு 6 மணிக்கு ஆரம்பித்து விடிவிலைக்கு போய்க்கும், இல்லை காலைல 6 மணிக்கு ஆரம்பிச்சு சாயங்காலம் போய்க்கு போய்க்கும், 20 வருஷம் வேலை வச்சுக்காதுன்னு சொன்னேன். அதெல்லாம் தான் உடம்பை காப்பாற்றுகிறது. எத்தனை கோடி இருந்தாலும் முதல் நல்ல ஞாபகத்துக்கு 1000 சம்பாதிக்கு தான் கஷ்டம், 10000 சம்பாதிக்க சொல்லமா. ஒரு வீடு கட்டுறது தான் கஷ்டம், 10 வீடு கட்டுறது சொல்லமா. ஒரு பொண்டாட்டியோட வாழ்ந்தா கஷ்டம், 10 பொண்டாட்டி ஈஸியாக வாழலாம். உங்களுக்கு
ஒன்று தான் என் சிரமம். அப்புறம் பாக்கில் பெரிய மாட்டேன். இப்போ பாருங்க கோடிஸ்வரன் பார்த்து அங்கே ஊர் கொண்டு வச்சுருப்பான், என்ன நமக்கு என்ன கஷ்டம் போகுது? ஒரு பொண்டாட்டியோட வாடுறது கஷ்டம், முத முதல் வீடு கட்டுற கஷ்டம், முத முதல் கார் வாங்குற கஷ்டம், முத முதல் 1000 ரூபா சம்பாதிக்கிற கஷ்டம், அதுதான் கஷ்டம். அதை தாண்டிட்டீங்கன்னா அப்புறம் எல்லாமே ஈஸி தான். ஸோ நமக்கு என்ன இப்போ மெட்டீரியல் லைஃப்பில் காசு வசதி தான் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி போகவே இல்லை. என்னுடைய சிந்தாந்தமே எவன் ஒருவனுக்கு தேவை குறைவோ அவன் தான் மிகப்பெரிய செல்வந்தன். என்னுடைய பார்வையில் எவனுக்கு தேவை குறைவோ அவன் தான் பெரிய செல்வந்தன். அப்போ யார் இப்போ சிவகுமார் இன்றைக்கி வந்து பசங்க மூலமாக இப்போ வசதியான வீடு வாழ்ந்துருக்கலாம். ஆனால் இந்த சிவகுமாரை விட திருப்பதியில் வந்து 35 ரூபா செலவில் இங்கேருந்து புறப்பட்டு போய் 3 ரூபா போகிறதுக்கு வரதுக்கு 3 ரூபா மிச்சம் அங்கே தங்கிறதுக்கு 7 நாள் சாப்பாடு தங்கிறதுக்கு எல்லாம் சேர்த்து மொத்தம் 35 ரூபா செலவு போய் திருப்பதியில் கார்டு உச்சவ டைமத்தில் ஒரு 2 லட்சம் பேர் மேல் திருப்பதியில் இருக்கும்போது நமக்கு 2 கால் நடுவு தூங்கியிருந்தாங்களா, தூங்கிட்டு காலை அந்த கைப்பம்பில் அழைச்சிட்டு குடிச்சிட்டு வேலை செஞ்சானே அந்த சிவகுமார் பெரியவன். அவன் மிகப்பெரிய செல்வந்தன். இவன் ஜாதா நாள். உங்களோட சேர்ந்து நடித்த கதாநாயகிகளை பார்த்து நீங்கள் ஆசைப்பட்டிருக்கீங்களா? எந்த கதாநாயகியை பார்த்தாவது உங்களுக்கு சபலம் வந்திருக்கா? இதுக்குன்னே வந்தியாப்பா ஊர்ந்து புறப்பட்டு, யோ நான் மனுஷன் தானேப்பா, நான் மனுஷன் தானே, சரி 87 கதாநாயகியோட நடிச்சிருக்கேன். நான் டோட்டலை பண்ண பார்த்தா 87 கதாநாயகியோட நடிச்சிருக்கேன். ஒவ்வொருத்தரையும் ஒருத்தையும் கூட 16 படம்லாம் பண்ணியிருக்கிறேன். ஒரு சில பேர் கூட நம்ம ராதிகா கூட வந்து 5 வருஷம் நான் தொடர்ந்து சித்தி அண்ணாமலையில் கூட நடிச்சிருக்கிறேன். புரியுது உனக்கு? நான் ஹியூமன் பீயிங் தானே, எனக்கு ஆசை வந்திருக்காத ஒரு அழகான கதாநாயகன்னா ஒரு 15 நடிகைகளுக்காவது என் மேலே ஆசை வந்திருக்கும், கண்டிப்பாக ஆசை வந்திருக்கும். ஒரு பெரிய நடிகை வந்து 1968 என் கூட நடிச்சவங்க அம்மா வருஷம் கூட பொண்ணு கேட்டேன், அந்த காலத்து என்னை பார்த்து எப்படிங்கன்னா எந்த பொண்ணுகிட்ட அவன் மேலே ஆசை வராது, அவ்வளோ அழகாக படா நீ. அந்த அம்மாவுக்கு நான் 40 இருக்கும்போது அம்மாவுக்கு 60 இருக்கும் கேட்டால் எந்த பொண்ணுக்கு உன பார்த்து ஆசையாக இருக்க அவ்வளோ அழகாக இருக்கா நீ அப்படின்னு. ஸோ 15 பெண்களுக்காவது என் மேலே விருப்பம் வந்திருக்கும். நான் வந்து எல்லாம் துறந்த துறவியெல்லாம் கிடையாது, எனக்கு ஒரு 5 பெண்கள் மேலேயாவது ஆசை வந்திருக்கும். இந்த பொண்ணு பிரமாதமாக இருக்கும், இவ டேலண்ட் வைஸ்ல இவள் பிரமாதமாக இருக்கிறான், இவள் வந்து நல்ல அழகாக இருக்கிறாவ, இவ பெண்மை தகுதிகளை ஜாஸ்தி இருக்குது, அப்படின்னு பல விஷயங்கள் இருக்குது. இதில் எங்கே சிக்கல் வந்து சொன்னோம்னா, நடைமுறையில் இவங்களோட ஏன் வாழ முடியாதுன்னு தோணுச்சு. நான் முதலே சொல்லிட்டேன், ஓவியக்கல் இருக்கும்போதே நான் இப்படி தான் வாழணும்னு பண்ணிட்டேன். இப்போது என்னோட ஒரு லவ் சீனில் வந்து அந்த பொண்ணுக்கு எனக்கு பர்சனலாக பிடிக்கல வச்சுக்குவேன், ஒரு என்ன சொல்லி வந்து அதுக்கு என்ன சொன்னேன், கெமிஸ்ட்ரி ஒக்கட்டாக வச்சுங்க, கெமிஸ்ட்ரி ஒக்கட்டாக நீ இப்படி கற்பனை பண்ணிவிட்டு அப்படியே மிதந்துட்டு நீ பக்கத்தில் காருக்கு போனால் அதே இந்த கெமிஸ்ட்ரி பார்ட்டி அங்கே கமலாசன் போய் அதே மாதிரி இழைஞ்சிட்ருக்கேன், அப்புறம் எப்படா நீ லவ் பண்ணுவேன்? அப்படி தொழில்தானது. ஸோ இது வந்து இது எந்த சமாச்சாரம் வச்சுக்கிட்டாலும் இது வந்து துறை தொழில் சம்மந்தப்பட்ட விஷயம். இதை வந்து வீட்டுக்கு எடுத்து போனால் சிக்கலாகி போகும்போதுனால வீட்டுக்கு எங்கள் வீட்டு பொம்பளைகளுக்கோ எங்களுக்கு சினிமா சம்மந்தப்பட்ட ஆகுது ஃப்ரெண்ட்ஷிப்பே டோட்டலாக கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து எப்படின்னா, கேள்வியாக கேட்டீங்க, ஒழுக்கமாக்கணும் நேர்மையாக்கணும், ஏன்னா விதவை தாய்க்கு பிறந்த பையன், ஒரு 40 மணி சுற்றுலவர் நம்ம நம்பி அனுப்பிக்கிற நாம தான் பயனீர், நாம தப்புனா இந்த வட்டாட்சியை திரும்ப மெட்ராஸுக்கு பசங்க போக முடியாது, அவ்வளோ கேர்ஃபுல்லாகணும்னு வந்துட்டோம். புரிஞ்சவனுக்கு அப்படி வந்தோம், ஒரு முறையாக இருந்தோம், அப்போ கல்யாணம் காட்சி பண்ணோம், இப்போ வாழ்க்கை என்ன புரிஞ்சு போச்சு. அப்படி இப்போ 40 வயசு அப்புறம் கூட நடிக்கிற பொண்ணுக்கெல்லாம் பாருங்கள் கொடுமை பாருங்கள். நான் 24 வயசு நடிக்கும்போது என்னோட கதாநாயகி 17 வயசு, எனக்கு 28 வயசாகும்போது கதாநாயகி 17 வயசு, அது வேறு பொண்ணு. எனக்கு 35 வயசு ஆகும்போது எனக்கு கதாநாயகி 17 வயசு, அது வேறு பொண்ணு. எனக்கு 45 வயசு ஆகும்போது கதாநாயகி 17 வயசு பொண்ணு. அடே கொடுமை பாருங்கள். எனக்கு 53 வயசு ஆகும்போது கதாநாயகி 17, இது மாதிரி சகிச்சுக்க நீ மங்களை நினச்சி பண்ணணும். அப்போ தான் நம்ம என் பேத்தி வயசு ஒரு பொண்ணை லவ் பண்ணி இனிமேல் டூயட் நாங்கள் விட்டுருங்க மாட்டேன். நடிச்சு வரைக்கும் போது எம்ஜிஆர் டூயட் பண்ணுறாங்கன்னா அவருக்கு 40 வயசு டூயட் பண்ண எவ்வளோ சான்ஸ் கொடுக்கல, அதனால டூயட் பண்ணார். எனக்கு டயர்டாயிட்டேன் நான் போது டூயட் பண்ண போதும். ஸோ அது ஆசைப்பட்டேங்கன்னா இதுக்கு அடிப்படை விஷயம் என்னென்னா, இது வந்து குடும்பத்தில் சேர்த்தால் சரிப்பட்டு வராது. நான் பேசிக்கலி பயந்தாங்க என்னட்டா, அப்போ 40 வயசுக்கு அப்புறம் ஒரு பொண்ணு தோளை கை போட்டு பேசினா, யோ நீ சும்மா காமெடி ஒன்று நீ ஒன்றுக்கு லாய்க்கலாம் அப்படின்னு அவங்களே ஒதுக்கிட்டாங்க. புரியுது? அவங்களா ஒதுக்கிட்டா வந்து உருப்பிட மாட்டானா ஒதுக்கிட்டா வச்சுக்கணும், இப்படியே அவங்களா மன்னிச்சுட்டாங்க போயிட்டு போட விட்டார். ஸோ அதனால் ஆசைகள்லாம் இல்லைன்னா கிடையாது. அதனால் அப்படியே காலங்களும் நம்ம ஒரு காலகட்டத்திலேருந்து கட்டுப்பாடாக இருக்கும்போது அதுவே உங்களுக்கு ஒரு அரணாகி போய் உங்களை அப்படி பாதுகாக்குது அப்படின்னு சொல்ல முடியும். எந்த கதாநாயகியாவது உங்களை காதலிக்கிறதா சொல்லியிருக்காங்களா? மனதில் பிரபஞ்சம் நம்ம ஒரே சொல்லிடுறோம்ல, எப்படி சொல்லி கேட்குறியா? தப்பாக நினச்சிக்காதீங்கம்மா, நீ என்னை உனக்கு உன்னை பார்த்து எனக்கு அழகாக தோணுது, என்னை பார்த்தா உனக்கு அழகாக தோணுது நான் இல்லைன்னு சொல்லலை. பட் ஒரு சின்ன விஷயம் புரிஞ்சுக்கணும், திரை உலகத்திலும் பத்தினிகள் இருக்கிறார்கள், வார்த்தை பாரு, திரை உலகத்திலும் பத்தினிகள் இருக்கிறார்கள், வெளி உலகத்திலும் பாலியல் தொழிலாளிகள் இருக்கிறார்கள், விபச்சாரம் பண்ணவங்க இருக்கிறாங்க. ஆனால்
துரதிருஷ்டவசமாகவோ அதிர்ஷ்டவசமாக நான் வெளியுறவத்தில் தான் பெண் தேட வேண்டியிருக்கிறது. ஆகவே நீங்கள் என் மேலே ஏதாவது ஆசையை வளர்த்து கொள்ளாதீர்கள். அப்பா அம்மா பார்த்து வைக்கிற பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீங்கள் உறுதியாக இருந்திருக்கீங்க. ஆனால் உங்களுடைய பையன் சூர்யா சக நடிகையை காதலித்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லும்போது உங்களோட மனநிலை என்னவாக இருந்தது? கோவப்பட்டீங்களா? இல்லை, சூர்யா பொசிஷன் நான் தான் நான் லவ் பண்ணியிருப்பேன், பிரச்சனையாக தானே. சிபிஐ நம்ம வந்து பிறந்தோடனே அப்பா சேர்த்து போயிட்டாரு, நல்ல சாப்பாடு கிடைக்கல, ஒரு அஞ்சாம் கிளாஸ் போகும்போது ஏன் அரிசி சாதம் கூட ஒரு வாய் சாதம் போட முடியாது, எதுக்கு பெற்றேன்னு தகராறுலாம் பண்ணி சோளம் கம்பு கேழ்வரகுன்னு சாப்பிட்ருந்த பையன் பள்ளிக்கூடத்துக்கு போக ஒரு வேலை வந்து அரிசி சாதம் கொடுத்து தகராறு பண்ணி எங்கள் அம்மா அரிசி போட்டு கொடுத்தாங்க. ஒரு சட்டை பேண்ட்டு மாற்றிக்கிட்டே பள்ளிக்கூட எஸ்எல்சி வரைக்கும் நமக்கு செருப்பு போடல, நடந்து போயிருக்கிறோம். எஸ்எல்சிக்கு போகிறப்ப வந்து ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்தாங்க. அப்புறம் இப்போ ப்ளஸ் டூ எஸ்எல்சி முடிக்கிற காலத்தில் வந்து ஒரு குரூப் ஃபோட்டோ எடுக்க 5 ரூபா பணம் கிடையாது. அப்புறம் ஊருக்கு புறப்பட்டு வரும்போது சுற்றுவாடா பூரே பெரிய மகாத்மா காந்தி, இவர் மகாத்மா காந்தி மாதிரி இவர் பயங்கரமாக நம்பி அனுப்புகிறாங்க. அப்போ நான் வந்து என்னுடைய சூழ்நிலையை நான் புறப்பட்ட இடத்துக்கு வந்து நான் வாழ்க்கையில் வந்தே ஆகணுங்கிற ராஜபாட்டை படித்துப்பாங்க, புலன்களிலே ஒன்று உபாதை செய்தால் அதை இழுத்து வைத்து அறுத்து விடுவது என்ற சிந்தையோடு சென்னை வந்தோம் எழுதியிருக்கிறேன். அதுக்கு என்ன எழுத முடியும் நீங்கள்? அப்படியெல்லாம் நான் இருந்ததுனால தான் அடுத்த தலைமுறை நான் ஃப்ரீயாக லவ் பண்ண முடிஞ்சுது. அப்போ எனக்கு காதல் இல்லைன்றது கிடையாது, என்னுடைய சூழ்நிலையை நான் பிறந்த காலத்தில் நான் காதல் திருமணம் செய்திருக்க முடியாது. அது அடுத்த தலைமுறை வரும்போது அவனுக்கு அது ஒரு ப்ளஸ் ஆகி போகுது. புரியுது அவனுக்கு? எங்களுக்கு ஷாக் இருக்கும், ஷாக் இருந்தால் கூட நான் என்ன இப்போ எப்படி பார்த்தேன்னா 192 படங்களில் 170 படத்தில் லவ் சீன் பண்ணியிருக்கிறேன். உன்னை நம்பி நான் இந்த பெண்ணை கைப்பிடிக்கவில்லை, இந்த கையை நம்பி இவளை கைப்பிடிக்கிறேன்னா டயலாக் பேசியிருக்கல. அப்போ 150 படத்தில் லவ் சீனை பற்றி, காதல் பெருமையை பற்றி 100 படத்தில் பேசிப்பட்டு ஒரு பையன் லவ் பண்ணிக்கல முன்னாள் தப்பாக போனால் சிக்கலாகி போயும்னு நான் யோசனை பண்ணேன். இந்த காதலை பற்றி பெருமை எல்லா டைலாக்கு ரைட்டர் சும்மா இருப்பீங்களாடா, நீங்கள் அதெல்லாம் எழுதி கொடுக்குறீங்க. காதலில் புனிதமானதான பக்கமாக பேசிட்டு அப்புறம் ஒரு பையன் உண்மையில் காதலிச்சேன்னா அவன் மேண்டாசம் எப்படியே அதனால் மௌனம் காத்தேன். எத்தனை நாளைக்கு தாங்கன்னு பார்த்தா அவங்க தெளிவுபடுத்திட்டாங்க, பண்ணால் கல்யாணம் பண்ணிக்கலாம் கேட்டால் அப்படின்னு 4 இயர்ஸ் அவங்க வெயிட் பண்ணாங்க. அப்புறம் என்னுடைய பர்ஸ்பெக்டிவே அப்படின்னா காதலுக்கு எப்படி சொல்லுன்னா, டீனேஜ் வயசில் 16-17 வயசில் வந்து மீசை அரும்புற வயசில் வந்து ஈ இரும்பு சகல ஜீவராசிக்கு இனவிருத்தி சார்ந்த உணர்வு ஏற்படுது. அந்த நேரத்தில் தான் ஒரு பையனை கூட வந்து அறிவு ஜோதி உற்பத்தியாகுது, அதை பயன்படுத்தினா அப்துல் கலாம் வரலாம், ஐன்ஸ்டீன் வரலாம், புரியுத, மேதையாக வரலாம். அந்த டீனேஜில் 15-16 வயசுலேருந்து 22 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அறிவை பயன்படுத்தினா உலகத்தில் என்ன ஆகும் நினைக்கிறேன், என்ன ஆகும் நினைக்கிறேன், அதை நீ ஆகலாம். இப்போ சிவகுமார் அப்படி வந்தாலும் தான் அந்த காலத்தில் காதலுக்குள்ளே போய் செக்ஸ் பண்ணால் என்னடா அது, இனவிருத்தி விஷயம் தானே அடிப்படை காதல், என்ன இழவது, இனவிருத்திக்கான முதல் துவக்கமாக உணர்ச்சி தானே அது, அதுக்குள்ளே போனால் அவனுக்கு வாழ்க்கையை முடிஞ்சு போய் நீ எதுவுமே சாதிக்க முடியாதுல்ல. ஆகவே நான் என்ன சொல்லுவேன்னா, எந்த இளைஞனுக்குமே நீ என்னவாகணும்னு நினைக்கிறையோ அதை அந்த 20-22 வயசுக்குள்ளே நீ என்ஜினியராக வக்கீல டாக்டராக நடிகனை எதா வந்து ரெடி ஆகிக்கும். அப்புறம் காலை ஊன்னிட்டு 24 5-6 வயசு நடி தொழிலை பண்ணு, தொழில் பண்ணி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கார் பங்களம் வாங்கி வீட்டு அம்மா அப்பாலாம் படிக்க வச்சு அம்மா அப்பாலாம் நல்லா வச்சுக்கோ. இதுக்கப்புறம் காதல் என்று வந்தால் தவறு இல்லை, ஏன்னா நீ குடும்பத்து காப்பாற்ற வந்துட்டேன், இப்போ உனக்கு வாழ்க்கை என்னென்னு புரியும். இந்த 30 வயசுக்குள்ள நீ யார்கிட்ட பொம்பளை நீ லைஃப் பார்த்துருப்பேன், அப்போ உனக்கு அது பேலன்ஸாக இருக்கும். இது இந்த 16 வயசு இன்ஃபேக்சுவேஷன் சொல்லக்கூடிய அந்த இனம் சார்ந்த ஒரு பருவ உணர்வு தான் தவிர இன்னொரு பால் உணர்வு தானே அது, அதுக்குள்ளே இறங்கினா நீ க்ளோஸ் ஆகிடுவீங்க. ஸோ சூர்யா வந்து நீ சொல்கிறீங்க சமாச்சாரம் போது இப்போ இந்த லாவே பேசினா கூட அவன் 28 வயசுக்கு அப்புறம் தான் அவர் இதுக்குள்ள வரார், கல்யாணம் 32 பண்ணுறாரு. ஸோ அதனால் அவர் வரும்போது சூர்யா தங்கச்சி கல்யாணம் பண்ணி வச்சிட்டாரு, கார்த்தி அமெரிக்காவில் படிக்கிறது ஹெல்ப் பண்ணுறாரு, குடும்பமே கிட்டத்தட்ட அவர் சம்பாதித்து வந்தாச்சு. உங்களுக்கு இல்லை எனக்குன்னு உலகத்துக்கே சொல்கிறேன், வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு வேலைக்கு போக வரைக்கும் தான் பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகள், அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அவ்வளோ அடிமைப்படுத்த நினச்சிங்கன்னா நீங்கள் அடிப்படை வாழ்க்கையை தோற்று போயிடுவீங்க. நான் வச்சுருந்தேன், ஆமாம், ஒழுங்காக வந்தால் படித்தான் ஆளானா சம்பாதிக்கிறான் எல்லாம் பண்ணிட்டால் எல்லா காதலும் வந்துடாது, எல்லாருக்கும் காதலை வந்து விடாது. அப்படி 32 வயதுக்கு காதல் வந்தால் அவனை அங்கீகரித்து விடுங்கள். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு சொல்லுவாங்க, உங்களோட வாழ்க்கை துணையை பற்றி சொல்லுங்களேன். அவங்க பாவம் சார், அவ்வளோதான். என்ன மாதிரி ஒரு ஆளுக்கு வந்து எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக நினைக்கிறவனுக்கு மனைவியாக இருக்கிறவ ரொம்ப கஷ்டம். நான் அப்படி ஏன் பார்க்குறேன்னா, எனக்கு வந்து வீட்டு வாச செருப்பு வந்து கழட்டி விடும்போது ஒரு செருப்பு ஒரு செருப்பு கூப்பிடக்கிறதான் எனக்கு வரும். வீட்டுக்குள்ளே வந்து ஃபேன் ஓடிட்டுருக்கு, ரூமை பசங்க வெளியே போயிட்டோன்னா ஃபேன் ஓடிட்டுருந்தா எனக்கு வரும், ஹீட்டர் ஆன் இருந்தால் கோவம் வரும், துவைச்சிக்கிட்டு குடிச்சிட்டு தோட்டின டவலை வந்து பெட் மேலே ஈரோ டவலை போட்டு போனால் எனக்கு கோவம் வரும். அப்படி பர்ஃபெக்டாக இருக்குன்னு நினைக்கிற ஆள், அப்போ இப்படிலாம் அவங்க பர்ஃபெக்டாக உலகம் வாழ முடியுமா? அப்புறமா தெரிஞ்சுக்கிட்டேன், உன்னை போல் உலகம் இருக்க வேண்டும் நினைத்தால் நீ சந்தோஷத்தை எங்களோட வாங்கி பெட்டன் ட்ரெஸ்ஸை சொல்லியிருக்காரு. அப்புறமா நான் மாற்றிக்கிட்டேன். என்னுடைய ஒய்ஃப் வந்து மெட்டீரியல் லைஃப்பில் பெருசாக ஈடுபாடு கிடையாது, நம்ம அந்த புகழ் பெருமை
படாடவமாக இருக்கணும், நிறைய நகரட்டு போட்டுக்கணும், ஆடம்பரமாக இருக்கணும், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும், லிப்ஸ்டிக் போட்டுக்கணும், கிளப்புக்கு போகணும், அந்த மாதிரி டைப்பே இல்லை அவங்க. அந்த அம்மா வந்து என்ன முடிவு விட்டான், அவள் பிஏ படித்து ஒரு தகுதி, அதனால் வந்து ஒரு கிராமத்துலேருந்து வந்த பொண்ணு வந்து என்னை புரிஞ்சுக்கிறதுக்கே அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கான வச்சுங்களேன். அதாவது கல்யாணம் பண்ணிட்டு வந்து நான் காலையில் 6 மணிக்கு போவேன், சாயங்காலம் நாடகத்துக்கு வர போயிட்டு 10 மணி தான் வீட்டுக்கு வருவேன். வீட்டிலேருந்து ஊர்ந்து கொண்ட பொட்டியவே அந்த அம்மா வந்து கீழ் ரூம்லேயே வச்சுக்கிட்டு கீழ் பாத்ரூம் குடிச்சிட்டு மேலே ரூம் இருக்குது, பெட்ரூம் கூட வந்து படுத்துக்கும். ஆனால் எங்கிட்டும் கேட்கல, அது அதுக்கும் நான் கொண்டா வச்சுக்கணும்னு தோணலை. 1 மாதம் கீழே வந்து காமன் பாத்ரூம்லேயே குடிச்சிட்டு பொட்டி வச்சுருக்காங்க பாருங்க. அப்போ எப்படிலாம் சிரமம் போட்டு போகணும் பார்த்தீங்களேன். ஸோ அப்பறக்கப்புறமா அவன் என்ன பண்ணிட்டாங்க, நம்ம வந்து சினிமாவுக்கான பின்னணி நமக்கு கிடையாது, நம்ம பெரிய அறிவாளி கிடையாது, பெரிய அழகானவங்க கிடையாது, நாம் வந்து ஒரு குடும்பம், அந்த குழந்தைங்க குழந்தைய நல்லா வளர்த்து ஆளாக்கி உருவாக்கி விட்டுறணும் அப்படின்னு. எனக்கு எப்படின்னா நான் என்ன சந்தோஷப்படுறேன்னா, நான் 15-16 வயசில் மெட்ராஸ் வந்தேன், இன்றைக்கு வரைக்கும் நான் நினைக்கிறதா பண்ணிகிட்ருக்குறேன். நான் அவங்க நினைக்கிறத பண்ண, அவன் நினைக்கிறத அனுசரிச்சு போவேன், நான் நினைக்கிறது தான் பண்ணுவேன் தவிர அவங்க நினைக்கிறதே பண்ண மாட்டேன் அப்படி சுயமாக முடிவெடுக்கிறாள். அப்படிங்கும்போது நான் விருப்பப்பட்ட போய் விருப்பப்பட்ட சாப்பிடுவேன், விருப்பப்பட்ட நேரத்துக்கு வேலைக்கு போவேன், விருப்பப்பட்ட தொழில் செய்வேன், நடிக்க வேணான்னு சொன்னால் மேடை பேச்சா நான் மாறுவேன், ஓவியம் வேணாம் சொன்னால் நடிக்க போவேன், எல்லா முடிவும் நான் எடுத்த முடிவு. அதில் என்மா எங்கள் அம்மாவும் என் ஒய்ஃபும் வந்து ஒரு நாள் கூட அந்த டேக்கில் வந்து இதை நீ செய்யலாமான்னு கேட்கலங்கிறது தான் இறைவன் கொடுத்த வரமாக நினைக்கிறேன். அது வந்து தெரியும் எனக்கு என்ன, வேறு ஒன்றுமே சொல்ல முடியாது சார். இப்போ என்னுடைய மனைவி அளவு தான் தமிழ்நாட்டில் இருக்கிற வந்து 65-70% பெண்கள்லாம் என் மனைவியுடைய எம்பாடிமெண்ட்டு தான், அவருடைய வடிவம் தான். என்ன கேட்டால் அவங்க வந்து கணவன் நல்லா இருக்கணும், அவருக்கு நம்ம ஒத்தாசையாக இருக்கணும், குழந்தை குட்டியை வந்து படித்து ஆளாக்கி வைக்கணும் அப்படிங்கிற தவிர, அவளுக்கு ஒரு நல்ல நகைநட்டு போடணும், நம்ம சீவி சிங்காரிச்சிக்கணும், நம்ம இன்றைக்கி மேட்டை ஷோ படம் பார்க்க போகலாம், ஒரு நாளைக்கு பீச்சுக்கு போகலாம் அப்படிலாம் உண்மை கிடையாது. இப்போ தான் வந்து இந்த 10 ஆண்டுக்கு அப்புறம் நடிக்கிறதுக்கப்புறம் தான் கோயிலுக்கு போகணும் போ, இப்போ அந்த மாதிரி ஃப்ரீயாக விட்டுட்டு நான் இப்போ வந்து அந்த மாதிரி திட்டுவாங்கன்னு கேட்டுக்கேன். நான் என்ன கேட்டேன்னா, நம்ம திட்டிருக்கணும், 40 வருஷம் திட்டிருக்கோம், அதனால் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்காக இப்போ திட்டினா சிரிச்சுப்படான்னு வெக்கமே இடமா சிரிச்சுக்கிட்டு. அது பெரிய தியாகம் தான், என்ன மாதிரி ஆள் எடுக்கிறது மனைவியாக இருக்கிறது பெரிய தியாகம். உங்களோட சினிமா வாழ்க்கையில் இந்த படத்தில் நாம் நடிச்சிருக்கவே கூடாதுன்னு வருத்தப்படுற மாதிரி ஏதாவது ஒரு படம் இருந்திருக்கும் இல்லையா? அப்படி இல்லைங்க, அதை வந்து கடைசியில் வந்து கேரக்டர் ரோல் பண்ணது எல்லாமே அந்த ஃபீலிங் தான். கேட்டால் அது ஒரு மனுஷன் சிப்பாயாக இருக்கிறான், அப்படியே படிப்படியே போலீஸ்காரனாந்து ஹெட் கான்ஸ்டபிள் ஆகி அப்புறம் இன்ஸ்பெக்டர் ஆகி சப் இன்ஸ்பெக்டர் ஆகி இன்ஸ்பெக்டர் ஆகி டிஜிபி ஆகிட்டான். டிஜிபியில் பழையபடி அப்புறம் கான்ஸ்டபிள் ஆகலாமா? அதுதான் வாழ்க்கையில் எப்படின்னா பழையபடி கீழறிங்க வந்து ஹீரோவாக வந்து 170 படத்தில் பண்ணாள் பழையபடி கேரக்டர் ரோல் வர வந்துட்டு நம்ம 2000-1000 சம்பளம் வைத்தோமா அந்த ஹீரோவுக்கு கீழே மூணு சீன் நினைச்சிருந்த மாதிரி, அது ரொம்ப கொடுமையான விஷயம். அது கேவலம் சொல்லலை, கொடுமையான விஷயம். அது பார்த்து 1 hour தப்பு நான் பண்ணியிருக்கேன், 1-2 படம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நடிக்க நிறுத்திட்டேன். நீங்கள் நடிக்க ஆசைப்பட்டு கிடைக்காம போன கதாபாத்திரங்கள்னு ஏதாவது இருக்கா? அப்படின்னா எல்லாம் பண்ணிட்டேன்னு புரிஞ்சிட்டேன்லாம் சொல்ல முடியாது. நான் வந்து அதான் சொல்ல நான் முன்னே சொன்ன மாதிரி சிவாஜி கமல் அளவுக்கு நடிப்பை பற்றியே சிந்திச்சுட்டு அதுலேயே வெரைட்டி பண்ண மாதிரி அப்படியெல்லாம் நான் என்னால் சொல்லிக்க முடியாது. உங்களுக்கு அப்படி எல்லா வயசும் நான் பண்ணிட்டேன்னு அப்படின்னு சொல்லிக்க முடியாது. ஏன்னா அன்பே சிவம் ஒரு ரோல் பண்ணுறாரு, குணானு கேரக்டர் பண்ணுறாரு, அவை சன்மையும் பண்ணுறாரு, அவர் எவ்வளோ வெரைட்டி பண்ணியிருக்காரு, அவ்வளோ வெரைட்டியில் நம்ம பண்ணலாம் தான் நம்ம எல்லாத்தையும் பண்ணிட்டோம் அப்படின்லாம் சொல்லிக்க முடியாது. அப்படிலாம் சும்மா ஒரு வினாடி சபலப்பட்டது வந்து அஞ்சலியில் வந்து ரகுவரன் கேரக்டர் பண்ணிக்கலாமே, மணிரத்தன மாதிரி ஒரு அருமையான டேரக்டர் பண்ணிக்கலாமே நினச்சேன். பட் அது ஏன் அவர் அது நம்ம என்ன போட்டுக்க மாட்டாருன்னா, படத்தினுடைய 60% வரைக்கும் கணவன் ரகுவரன் ஆடியன்ஸுக்கு கொண்டு போகிறாரு, ஆடியன்ஸுக்கு வந்து ரகுவரன் வேற ஒரு பொண்ணோட தொடர்பிச்சிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியே ஒரு டெவலப்மெண்ட் கொண்டு போவார். அப்போ அதுக்கு அந்த மாதிரி டைப் ரகுவரன் தான் பண்ண முடியும். நான் பண்ணால் சிவகுமார் தப்பில் பண்ண மாட்டாங்க போது கேரக்டர் பண்ண முடியாது. ரகுவரன் அப்படி தப்பு போட்டு பண்ணக்கூடிய ஆள் அப்படிங்கிற மாதிரியே கொண்டு போய் பார்த்தா இல்லை தப்பு பண்ணல, அங்கே வந்து அந்த பொண்ணு வந்து மன வளர்ச்சியில் குழந்தை அந்த வீட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே தான் அந்த மேட்டரை ஓப்பன் பண்ணுவார். ஸோ அந்த ரகுவர் கேரக்டர் பண்ணிக்கலாம் ஒரு வினாடி நினைச்சு பட் அது அந்த ஷூட்டாக நான் பண்ணால் அந்த கேரக்டர் நல்ல விராச்சா இது தப்பு பண்ண நம்ம கொண்டாட்டி எப்படி சந்தேகப்படுவான்? ரகுவரன் மாதிரி சந்தேகப்படுறதா ரேவதி கேரக்டர் இல்லை, அவள் எப்படி சந்தேகப்படுவேன்? நான் நல்ல ஆளுக்கும் போய் சந்தேகப்பட முடியாது இல்லையா? ஒரு இமேஜ் ஒரு செக்கல் இருக்குது இல்லை. பட் நான் ஆசைப்பட்ட ரோல் அது ரகுவரன் பண்ணுறது. காந்தியையும் காமராஜரையும் மேடைக்கு மேடை உயர்வாக பேசியிருக்கீங்க, நேரடியாக அரசியல் இல்லாமல் விலகி இருந்திருக்கீங்க, இதுக்கு என்ன காரணம்? கலைஞர் MGR இவங்க ரெண்டு பேரும் உங்களை அரசியலுக்கு கூப்பிட்டுருக்காங்களா? ரெண்டு பேரும் அழைக்கலை, மெயின் விஷயம் அது. நான் உங்களுக்கு ஆட்களை பற்றி தெரியும் இல்லையா, இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து சிவாஜியிலேருந்து நிறைய நடிகர்கள் நம்பியார் வந்து சபரிமலை கூட்டி போயிருக்காரு. அது எனக்கு உடன்பாடு இல்லைங்கிற வேறு விஷயம். என்ன சாமி கும்பிடுறதுக்கு சபரிமலைக்கு தான் போகணும் அவசியம் இல்லை, வீட்டிலே கும்பிடலாம், இருக்கிற சாமி கும்பிடலாம், வேறு விஷயம்.
அப்பேற்பட்ட சிவாஜியிலேருந்து அமிதாப் பச்சன் வரைக்கும் கூட்டி போன நம்பியாக ஒரு நாள் கூட மறந்து போய் சிவகுமார் நீ சபரிமலை பண்ண கேட்கலன்னு கேட்டால் அவங்களுக்கு புரியுது இவன் இவனால் ஷேக் பண்ண முடியாதுன்னு தெரியுது. அது மாதிரி இப்போ என்ன தான் பார்த்தாலும் எம்ஜிஆர் அவர்களை விட கலைஞர்களுக்கு நான் யாருன்னு தெரியும். நான் எவ்வளோ நிதானமான ஆள் என்னங்கிறது அவரே சொல்லுவார். சிவகுமார் சொன்னார்னா ஒரு 100,000 பேர் சொல்கிற மாதிரி என்ன பேலன்ஸ்டான ஆள் கட்சிக்கார நம்ம பாராட்ட விட வெளியாளில் பாராட்டினா நம்ம பெருமை பண்ணணும்னா நியாயமாக இருக்க முடியும். அது மாதிரி ரெண்டு பேருமே கூப்பிடலை. நமக்கு ஏன் போகலன்னா அவங்களுக்கு திடீர்னு வந்து இப்போ காந்தி காமராஜர் ரொம்ப தூரம் வந்துட்டோம். நம்ம ரொம்ப தூரம் வந்துட்டோம். எனக்கு சகாயம் இருக்கிறாரு. சகாயம் வந்து குற்றவாளி கண்டுபிடிக்கிறதுக்காக போய் சுடுகாட்டிலே படுத்து குளிது ஒண்டி அங்கேயே நைட்டு கூட படுத்து காலையில் பார்த்து எலும்பெல்லாம் எடுத்து போட்டு பார்க்குறாரு. அவருக்கு என்ன பாதுகாப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா வந்து இந்த விஷயங்கள்லாம் தமிழ்நாடு சொல்ல இந்திய அரசாங்கமே வந்து பணம் வாங்கிட்டு தான் அவங்களாம் அந்த வேலை செய்ய விடுறாங்க. அப்போ அரசாங்கம் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தாங்கன்னு மறைமுகமாக அரசாங்கம் போலீஸ் வந்து அவனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ண போகுது. இப்போ நீதிமன்றம் சொல்ல போலீஸ் போய் அவனை என்ன பெருசாக என்ன பண்ண முடியும்? ஸோ நம்ம ஒரு மனிதனாக இருந்துக்கிட்டு வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு ஒத்த ஆளாக போய் பண்ணுறதுக்கு ஏன்னா நிறைய வந்து நம்ம தாண்டி வந்துடும். சத்தியம் நேர்மை தியாகம் சுயநலம் இன்மை எல்லாம் தாண்டி ரொம்ப தூரம் வந்துட்டோம். இப்போ வந்து அரசியலுங்கிறதே வந்து எத்தனை கோடி சம்பாதிக்கலாங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ போன இப்போ உங்களுக்கு பார்த்தா அப்படி வந்து எப்படி தமிழ் விமன் இன்னைக்கு ஜெயிக்க வேண்டும் வந்துருக்கணும் இல்லையா? இப்போ வைகோலாம் வந்து பெரிய இடம் வந்துருக்கணும். வைகோல ஒரு அருமையான ஒரு தலைவர் இல்லையா? அவரெல்லாம் வந்துருக்கணும். தமிழ் விமையில் வந்துருக்கணும்ல? ஏன் அப்துல் கலாம் சார் பொன்ராஜ் கூட வந்துருக்கணும்ல? ஏன்னு கேட்டால் இப்போ நம்ம ஜனங்கள் என்ன மட்டோம்னா அப்படியே பிரெயின் வாஷ் பண்ணி பிரயாஸ் பண்ணி கருவாடுக்கும் சாராயத்துக்குங்கிற மாதிரியே நம்ம பெருவாரியான மக்களை பழக்கிட்டோம். நல்லவன் நேர்மையானவன் ஓட்டு போட போக மாட்டேங்கிறான். இப்போ ஓட்டு போடுறவன் பூரா வந்து கிட்டத்தட்ட கஞ்சாவுக்கு பழக்கப்படுத்தாமல் அபின் பழக்கப்படுத்தாமல் மயக்கத்திலே வச்சுருக்காங்க. அது அரசியல்வாதி சினிமாக்காரனுக்கு வந்து மக்களுக்கு அறிவு வரக்கூடாது. அறிவு வந்தோம்னா சினிமாக்காரன் பிழைக்க முடியாது, அரசியல்வாதி பிழைக்க முடியாது. துரதிருஷ்டமான விஷயம். சிவகுமார்னு சொன்னாலே மண்வாசம் கிராமத்து வாழ்க்கையை கொண்டாடுற ஒரு கலைஞர்னு தெரியும். ஆனால் இன்னைக்கு கிராமங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மழை மாறி பொய்த்து போச்சு. அதுக்கு மலைகளிலிருந்து எல்லாம் கிழங்குகள் எல்லாத்தையும் மரங்களை வெட்ட ஆரம்பிச்சிட்டோம். மழை மாறி போயிட்டு போனதால் விவசாயம் இல்லாமல் போச்சு. விவசாயம் இல்லைங்கும் போது இப்போ விவசாயம் மட்டும் முட்டாளாயிட்டான். அப்போ அவன் சைட் போட்டு விற்கிறதா ஒரு வழி கிடையாது. சைட் போட்டு விற்கிறதுக்கு சிட்டி பக்கமாக இருந்தால் தான் அது விலை போகுது. உள்ளதில் இருக்கும்போது அதுக்கு வழியெல்லாம் போகுது. அதனால் வழி இல்லாமல் விவசாயிகள் போகாமல் பட்டணத்தை நோக்கி கூலி வேலை பார்க்குறதுக்காக சைக்கிள் ஷாப் ஓட்டுறதுக்கு செருப்பு தைக்கிறதுக்குன்னு இப்படி எல்லாம் இங்கே வந்துட்டுருக்கானுங்க. ஸோ விவசாயம் வந்து டோட்டலாக இப்போ இப்போ எங்கள் ஊர் பார்த்தீங்கன்னா நீங்கள் முதல்ல கேள்வி கேட்ட சொல்ல எங்கள் ஊரில் ஏன் கொஞ்சம் தப்பிச்சுன்னு சொன்னால் அந்த காலத்தில் டெக்ஸ்டைல் மில் இருந்ததுனால விவசாயத்தை பற்றி கவலைப்படாமல் கோவை மாவட்டத்தை சுற்று வட்டாரத்தில் ஒரு 30 மணி சுற்றளவுக்கு வந்து மில்லுகள் வந்து எல்லாருக்கும் ஒரு வாழ்க்கை வசதி பண்ணி கொடுத்துச்சு. புரியுதா உங்களுக்கு? இப்போ வந்து ஓனான் முட்டை வைக்காத இடமா இருக்கக்கூடிய எங்கள் பெரியம்மா பூமி எல்லாம் வீணாக போனது போகிறான். அந்த ஹைவேல இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ப மாட்டேங்க. 1 ஏக்கரை வந்து 1 கோடி ரூபாய் போகுது. அது உங்களுக்கு பெருமையாக இருக்குது. 1 கோடி ரூபா போதா? 1 கோடி எண்ணத்தை கண்ணு 1 கோடி எப்படா எண்ணுறதுன்னு கேட்குறாங்க. அது உங்களுக்கு பெருமையாக இருக்கலாம். விவசாயம் போய்விட்டது. இனிமேல் வந்து எங்கே தான் வெளிநாட்டிலிருந்து வந்தால் அரிசி பருப்பு வாங்கி நீ சாப்பிடணும். உன் பூமியில் நீ நான் என் பூமியில் வந்து கேழ்வரை வடைஞ்சி சாப்பிட்ருக்கேன். என் பூமியில் மக்காச்சோளம் வந்து சாப்பிட்ருக்கேன். என் பூமியில் வெள்ளைச்சோளம் மஞ்சச்சோளம் சாப்பிட்ருக்கேன். புரியுதா? இனிமேல் அதெல்லாம் இப்போ எங்கள் தோட்டம் எதுவும் இல்லை. இப்போது அது எந்த விளையது கிடையாது. ஏன்னா நம்ம வசதியாக இருக்கிறதுனால இங்கே வந்துட்டோம். பட் அந்த செடி கொடிக்குள்ளே பார்க்குற ஊருக்குள்ளே போய் பார்த்து ஒரு பசுமையான சூழல் அந்த அமைதி அது எல்லாமே டோட்டலாக போயிடுச்சு. விவசாயிங்க போயிடுச்சு. பிழைக்கிறதுக்கு வழி பூரா வந்து ஒரு எப்படி இலங்கை அகதிகள் வந்து பிழைக்க வழியெல்லாம் தானே இலங்கையில் இருக்கான் பாக்கெல்லாம் படித்தவங்களாம் வெளிநாடு போட்டான். அந்த மாதிரி பிழைக்கிற வழியெல்லாம் போக போக்கிடம் இல்லாத மக்கள் தான் அந்த கிராமப்புறத்துலாம் தவித்து கொண்டிருக்கிறாங்க. இதுநாள் வரைக்கும் பாராட்டு விழாக்கள் வேணாம்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போது 75வது பிறந்தநாளை கொண்டாட எப்படி ஒத்துக்கிட்டீங்க? என்னுடைய உண்மையான பிறந்தநாளை கண்டுபிடிக்காமல் எனக்கு 28 வயசு ஆயிடுச்சு. ஏன்னா எங்கள் காலகட்டங்களில் கிராமத்தை போனவனுக்கு பிறந்தாச்சு இனிமேல் கடைசியில் ஒன்று சாவு தானே அப்படின் இடையில பெரிய விழாவுங்களா? அப்படி தான் நம்ம வளர்ந்தோம். ஸோ 28 வயசுக்கு அப்புறம் தான் உண்மையான பிறந்தநாள் எனக்கு 26-27 கண்டுபிடிச்சேன். அப்போ 27 கண்டுபிடிச்சதுக்கப்புறம் கொண்டாடுறதுக்கு இருக்குது இல்லை. அப்புறம் அதை அப்படியே விட்டாச்சு. இப்போ என்னாச்சுன்னா அந்த 60 ஆண்டுனா சசியம் சசியத்த பூத்தி பாருங்கள், மணி விழா பாருங்கள், இந்த விழா கிழாவே எனக்கு போட்ட அலர்ஜி. எனக்கு அது பண்ண 70வது ஆண்டுனாங்க அது நான் பண்ண மாட்டேன்ட்டேன். என்னை பொறுத்தவரை வந்து 75 வந்து நாளைக்கு 75 துவங்குது. இன்றைக்கி 74 கடைசி நாள். மகாபாரதம் 4.5 ஆண்டுகள் வந்து ஆராய்ச்சி பண்ணி ஒரு பேப்பர் பின்ன ரெஃபரன்ஸ் இல்லாமல் ஒரு சுட்டு தண்ணி குடிக்காமல் 6,500 பேர் முன்னாடி இது பண்ணேன். என்னுடைய பர்ஸ்பெக்டிவ்ல அதுதான் கடைசி நிகழ்ச்சி முடிவு பண்ணேன். திடீர்னு பார்த்தா ஒரு மாதம் முன்னாடி சூர்யா காத்தி நான் சொல்கிறப்ப நீ குறுக்க எது பேசக்கூடாது நானுங்க. என்ன பண்ண நீங்கள் எது பேச முடியாது? பேசாமல் இருந்துட்டேன் போதும் அப்படின்னா என்ன பண்ண இல்லை நீங்கள் ஒன்றும் பேச முடியாது சும்மாங்க. என்ன பண்ண போகிறீங்கன்னு பார்த்தோம்னா எங்கள் உங்கள் பெயிண்டிங்லாம் கொடுங்க அப்படின்னு வந்து அல்ஃபான்ஸோன்னு எனக்கு சீனியராக இருந்தவர், பிரின்ஸிபலாக இருந்தவர்,
அவர்கிட்ட படித்த மாணமே இப்போ இந்த கம்ப்யூட்டரில் கிராஃபிக்ஸில் இந்த விஷயங்களை கரெக்ட் பண்ணுன்னு பெரிய அத்தாரிட்டி அந்த பையன். அவனை வர சொல்லி எல்லா நோட்டையும் ஃப்ரேம் பண்ண பண்ணலாம் எடுத்து வச்சு எல்லாம் மூத பிரித்து இத்து போச்சு அப்பளமாக இருக்குதெல்லாம் அதெல்லாம் எடுத்து வச்சு ஸ்கேன் பண்ணி அதெல்லாம் பண்ணிட்டு என்ன பண்ணால் காஃபி டேபிளுக்கு போடுறாங்க. இதில் ஏன் இங்கே இந்த என்ன பண்ணிட்டு நான் சிவகுமார் அனுபவம் எத்தனை நாள் நான் சொல்கிறேன் கேரண்டி கிடையாது. நான் ஓவியக்கொல்லியில் படித்த அந்த புத்தகங்கள்லாம் வந்து 50 வருஷம் 60 மணி போட்ட புத்தகங்கள் காஃபி டேபிள் புக்கெல்லாம் இருக்குது லைப்ரரியில் இருக்குது. ஸோ சிவகுமார் வந்து சிவகுமாரை கொண்டாடுவது என்பதை விட சிவகுமார் படைத்த விஷயங்களை பர்மனெண்ட் ஆகிற வேலையை பண்ணுறாங்க. இப்போ நான் போய்விட்டால் கூட இந்த ஓவியங்கள் வந்து ஒரு 50 வருஷத்துக்கு அப்புறம் அவருக்கு அப்புறம் லைப்ரரி போய் பார்த்தேன்னா சிவகுமார் வரைஞ்ச ஓவியம் புக்கில் இருக்குது சார். நான் அது அந்த மாதிரி பர்மனெண்ட் பண்ணுற வேலையை பசங்க பண்ணும்போது நான் வேண்டாம் சொல்ல முடியாது. நீ பிறந்த வாழ்ந்து முடிச்சிட்ட இப்போ நீ எப்படி வாழ்ந்தேன்னு அடுத்த தலைமுறைக்கு சொல்லிட்டு போகணும்ல. அது கேட்கும்போது தான் என் ஒன்றும் சொல்ல முடியும்ட்டா. அதுக்கப்புறம் வந்து நீ நடித்த படங்கள் வந்து ஆல்பம் போடணும்னா முடியாதுன்னு சொன்னாங்க. முடியாது சொன்னேன். என்ன டே செயற்கரிய சாதனைன்னு சினிமாவில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் சொல்ல முடியாது. பொறிக்கு பார்த்தா 191 படத்தை ஒரு 5-6 படம் தேர் இல்லை 10 படம் வச்சுக்க தேர்வு வச்சுங்க. அந்த 10 படத்தையும் பாலச்சந்திரங்கிற ஒரு படைப்பாளி இருக்கிறான், சுகாசினர் பொண்ணு இருக்குது, இளையராஜா மியூசிக் இருக்குது, கேமராமேன் லோக் இருக்காரு, இத்தனை பேர் சேர்ந்தது தான் பாது. அப்போ நானே எப்படி இந்த படத்தினுடைய நானே மெயின்னான்னு சொல்ல முடியாது. பட் என்ன ஓவியங்கள் நான் வரைஞ்சது, ஒவ்வொரு கோடு நான் போட்டது, ஒவ்வொரு ஷேடு நான் போட்டது, புரியுதா? அதனால் ஓவியங்களை வந்து பண்ணிங்க கரெக்டு. இது வந்து அப்போ அப்படி இப்போ என்னுடைய பர்ஸ்பெக்டிவில் ஒரு சிவாஜி கணேசன் ஒரு கமல்ஹாசன் ரெண்டு பேர் தான் நம்ம காலகட்டத்தில் எனக்கு முன்னாடி காலத்தில் வந்து பெரிய செயற்கரிய செயல் நடிப்பு தொழில் பண்ணு தான் நினைக்கிறேன். அந்த கேட்டகரியில் நான் வரமாட்டேன் அப்படிங்கும்போது என்ன கொண்டாடக்கூடா. அப்போ அவன் வேறு மாதிரி என்னை மடக்கிட்டானுங்க. அது சொல்லாங்கன்னா நீங்கள் வாசன் டைரக்ட் பண்ணி உங்களை வாசன் டைரக்ட் பண்ணிக்காரு. வாசன் வந்து 1940 சினிமா படத்தை எழுக்க ஆரம்பிச்சு சந்தையிலான ஒரு படத்தை 650 பிரிண்ட் 1948 போட்டாள். ஔவையார் படத்தை 6 வருஷம் ஷூட் பண்ணாள். திலீப்குமார் இந்தியாவிலே பெரிய ஆக்டர் வந்து பாஸ் அப்படின்னு சொன்ன ஒரே ஆள் வந்து தமிழ்நாட்டிலே எஸ் எஸ் வாசன் தான். அவ்வளோ பெரிய ஆள் உன்னை டைரக்ட் பண்ணிக்க சொல்கிறேன், இட்ஸ் அ ரெக்கார்டு. அது எங்களுக்கெல்லாம் கிடையாது, நாங்கள் கோடி கோடி சம்பாதிக்கல பிரமா படம் பண்ணால் அது ரெக்கார்டு. மொத்த படத்தையும் வந்து கண்டெடுத்து படம் நம்ம நடிக்கிறேன். இப்போ ரங்காராவ் நடிக்கிறாரு, ரங்காராவ் பெரிய பண்ணையார், சின்ன பண்ணையார் எஸ் வி சுப்பையா, அந்த பக்கத்தில் பத்மினி ஒய்ஃபு சுப்பையா ஒய்ஃபு, இந்த பக்கம் நாகேஷ் ஹரிஜன் பையன், நான் வந்து ஓயக்கத்தேவர் தம்பி நான், நாங்கள் எல்லோருக்கும் இந்த 5 கேரக்டரும் ஒவ்வொரு சீனில் எப்படி ஒரு நடந்து பெரிய நடந்து வர்றாரு. ஏத்தாப்படி இந்த பையன் சாமிக்குன்னு வர்றான், நம்ம பையன் ஐயா நம்ம பையன் பரிசையில் பாஸ் பண்ணிட்டான் சொல்கிறேன், அப்படியா திரும்பி பார்த்தா எஸ் எஸ் ரங்கராவ் எப்படி எஸ் எஸ் பையா நம்ம பையன் பாஸ் பண்ணிட்டு அப்படிங்கிற. இப்போ ஒவ்வொரு கேரக்டரையும் நடிக்கிறான், டயலாக் சொல்கிறான், மொத்தத்தையுமே இந்த 8 கேரக்டர் மொத்தப்பட்டு என்ன பண்ணுதோ அதை 2.5 மணி நேரம் எமோஷனாக சிரிக்கிறான் அழுகிறான் பண்ணி நடிச்சுட்டு நான் கூப்பிட்டு அழுகிறான் சார் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் மனிதன் டே நீ அகஸ்தியன்டா நீ நவீன அகஸ்தன் ஒன்று நான் மனசன் கிடைப்பானா அப்படின்னு ரங்கராவ் தட்டி கொடுக்குறாரு. ரங்கராவ் இடு போயிருந்தான் இருக்கிறாரு. இந்த அனுபவம் எங்களுக்கு எப்படி கிடைக்கும் அதை சொல்லியா? நீ நீ பெரிய நடிகர் எல்லாம் விட்டுட்டு போ, அதை பற்றி பிரச்சனை. எப்படி ஆளு நீ வேலை பார்த்துருக்கேன்? வெண்ணிலவை கொடை பிடித்து வீசுதென்றல் தேர் ஏறி மென்குயில் தான் இசை முழங்க மீன் வரைந்த கொடியசைய கண்கவரும் பேரழகி கனகமணி பொற்பாவை அண்ணன் நடை ரதியுடனே அழகு மகன் வில்லேந்தி தன்முல்லை தாமரை மா தனிநிலம் அசோகமனும் வண்ணமர கணை தொடுத்தான் வையமெல்லாம் வாழ்க வென்றே. இந்த டைலாக் பேசி நடிக்கிற இனிமே கிட்ட யார் கேட்க போகிறாங்க? ஒரு ஏபி நாச்சு இருந்தான்ல கொங்குதியர் வாழ்க்கை அஞ்சலை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ பயிலது கெழிய நட்பின் மயிலிய செரியை தறிவை குந்தலை நறிய உழவோ நீ எறியும் பூவே திருவிளையாடல். இதை இனிமேல் அவன் படம் போகிறான், அவங்கள்ட்ட நீ வேலை பார்த்துருக்கீங்களே அவனை பற்றி சொல்லுங்கள். ஏவி வீட்டியார் சொல்லுங்கள், 3 படம் எடுத்து ஃப்ளாப் ஆகி போச்சு. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டு மிகப்பெரிய வழி ஸ்ரீவெளி படம் எடுத்தார், பூகிலாஸ் எடுத்தார், மிகப்பெரிய ப்ரொடியூசர் ஆனார். செட்டியார் கிட்ட செட்டி அறிவுப்படுத்தின பையன் நீங்கள், அந்த நிறுவனத்தை பற்றி சொல்லுங்கள். இப்படி மடக்கிட்டானு நீ கே பாலச்சந்திர ஒரு மனுதன் ஒரு நடுத்த குடும்ப வாழ்க்கை எடுத்து ஆரம்பித்தான். ரேடியோவை கேட்காத பையன் நீங்கள், உங்கள் ஊரில் 5 வயசுல ரேடியோ கிடையாது, பாட்டு நீ கேட்டதில்லை, கர்நாடக சுத்தி தான் நிற்க வச்சேன். அது எவ்வளோ பெரிய சேலஞ்சு உனக்கு? அது எப்படி நடித்தா அதை சொல்லு. இல்லை சினிமாவே வேண்டாம், நீ சினிமா வச்சு தான் நாங்கள்லாம் பிறந்தோம் தான், நீ தான் சினிமா பார்த்தா நீ கல்யாணமே பண்ணேன், இல்லை கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டேங்கல, அப்போ நாங்கள் பார்ப்போம் எப்படி பிறந்தோம், அப்போ நாங்கள் சினிமா தான் இருக்கிறோம். சினிமா எப்படி நீ கண்டல் பண்ண முடியும்? நீ சினிமா சாதிச்சது சாதாரணம் வச்சுக்கோ, ஆனால் நீ சாதித்த காலத்தில் வாழ்ந்தவங்களா ஸ்டால்வாட்ஸ் அவங்கள பற்றின விஷயங்களை நீ இதன் மூலமாக சொல்லு. ரெண்டு பேர் சொல்லு அப்படிங்கண்ணா. ஒரு படத்தை பற்றி ஒரு ஃபோட்டோ போட, இந்த படத்தை பற்றி போட்டு அது ஒரு செய்தி சொல்லியிருக்கேன். ஓப்பனாக சொல்ல, பணமாக பாசமாக படத்துக்கு பேர் படத்தை போட்டாச்சு. சரோஜ் தேவி ஜெமினி கேசன் நான் நீங்கள் படத்து இந்த படத்தை பற்றி கமெண்ட் என்ன போட்டுருந்தீங்கன்னா, நீ தாண்டா அந்த படத்தை ஹீரோ அப்படின்னாங்க. 6 மாதம் முன்னாடி டிஸ்கஷன் போயிட்டே இருக்குது, 3 மாதம் ஆச்சு, டபுள் கிரோ செப்ச் அப்படின்னாங்க, இறங்கி போச்சு. சரி ஜெமினி கேசன் நீங்கள் நடிக்கிறாங்க பரவாயில்ல, அவர் பெரிய ஆக்டர், 2 டபுள் கேஸ் பரவாயில்ல. ஷூட்டிங் ஆகி 2 நாளைக்கு முன்னாடி இந்த படத்தில் நீ இருக்கிற அப்படின்னாங்க. சரி சார் அப்படின்னா, அப்புறம் 1 மாதம் கழிச்சிட்டு அந்த ரோல் வேணுமா வேண்டாம் யோசிக்கிறோம் அப்படின்னாங்க. அப்புறம் பாதி படம் போனால் இல்லை இருக்குது, ஒரு 2 சீன் வரும், ஒரு பாட்டு வருதுனாங்க, 2 சீன் பாட்டு எடுத்தாங்க. முடிச்சுட்டு படம் முடியும் போது அது தேவையில்லைன்னு தோணுச்சு சொல்லிட்டு அந்த 2 சீனை பாட்டு எடுத்துட்டாங்க.
படம் வந்து 100 டேஸ் ஓடியாச்சு. விழா எடுக்கிறாங்க, இன்டேஷன் வருது. நம்ம பரம்பரையை வந்து சிவாஜி பரம்பரை, எம்ஜிஆர் பரம்பரை, பெரிய ராஜா பரம்பரையில் கிடையாதுமா, நம்ம அண்ணாடுங்காட்சி கொடுத்து வந்தாங்க. ஒருவேளை அடுத்த படத்துக்கு கே எஸ் கோபாலன் பெரிய வசம் கொடுத்து கொடுப்பார்ல, அப்புறம் உணர்ச்சி வசதி போகலன்னு மரியாதைக்கு நான் இன்டர்வியூ கூட ஆகிய வழியில் கேட்பார்ல, போனேன், போய் உட்காந்துருக்கிறேன், போய் உட்காந்துருக்கேன். ஒரு 50-25 ரூபா உட்காந்துருக்கிறேன். ஒவ்வொருத்தருனா காஸ்டியூம் இருக்குது, மேக்கப் மேனுக்கு, கதாநாயகி, தலைவா ஹேர் ட்ரெஸ்ஸுக்கு எல்லா சீல் கொடுத்துட்டே வராங்க. பேசி படிச்சுருவாங்க. சிவகுமார் நாங்கள் நான் பேசுகிறாங்கல்ல சிவகுமார் அப்படின்னு நான் சொல்லுவேன். சிவகுமாருக்கு போய் இல்லை காஸ்டியூம் இருப்பானோ, அவர் மேக்கப் மேன் இருப்பானோ, டிரைவராக இருப்பானோண்ணா, இல்லை சிவகுமார் மூணு வருப்பேன்னா நம்மளா தான் இருப்போம்னு நேர்த்தி ஓடினேன். ஓடின கொடுத்து சீல் கொடுத்தாங்க. கீழே வந்து உட்காந்தா உன்னமாக ஒரு பையன் பக்கம் வந்துட்டு, இல்லை சார் நீங்கள் சீல் வாங்கி வந்திருக்கீங்க அப்படின்னா, அம்மா அப்பாவுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா, இந்த படம் நீங்கள் நடிச்சிக்கிறேன் சார், நடிச்சிருந்தேன், எல்லாத்தையும் வெட்டி போட்டாங்க. வெட்டி போட்ட வேஷத்துக்கெல்லாம் சீல் கொடுக்குறான்னா அவன் எவ்வளோ பெரிய மனுஷன் பார்த்தீங்களா சார் அப்படின்னா, ஒரு நேரம் எப்படி விளையாடுற பார்த்தியா. இந்த சோகாக்கிறது எங்கே சொல்லுவேன், இந்த மாதிரி செய்திகள் வந்து நம்ம 192 100 படத்தை பற்றி போட்டு 100 படத்துக்கு யாருமே காட்டி ஆட முடியும். எனக்கே மறந்து போச்சு. அந்த தேடி தேடி தமிழ்நாடு போல தேடி அந்த சில்ஸை ஒரு படத்துக்கு 4-5 சில்ஸ் போட்டு அது சிவகுமார் ஆல்பம் அப்படின்னு பண்ணுறாங்க. அப்புறம் அடுத்த ஒரு விஷயம் என்ன பண்ணுறாங்கன்னா, நான் இதுவரைக்கும் 14-15 பேசியிருக்கிறேன், 14 டெலிகாஸ்ட் ஆகிடுச்சு. இங்கே வந்து எப்படின்னா எல்லா நேரத்துலையும் நீ வந்து ரொம்ப பணிவும் அடக்கமால இருக்க முடியாது, புரியுதா. சில நேரத்தில் நீ யாரும் சொல்லணும்ல, கண்ணதாசன் சொல்கிறான் நீ அந்நிய கிரகத்துக்கு போகிற, வேட்டு கிரகத்துக்கு போகும்போது நீ யாரும் கோப்பம் யாரு உன் பரப்பரியும் படிப்பினு சொல்லணும்ல, இல்லை உன்னை போட்டு மிதிக்கிறான்னு சொன்னால் மன்னமும் நீ யோகி வளநாடு முனதோ உன்னை இறைந்தோயாம் தமிழை ஓதினும் என்னை விரைந்தேட்டுக் கொள்ளாத வேந்துண்டோ உள்ளோ குரங்கேட்டுக்கொள்ள கோம்னு அங்கேயும் சொல்ல வேண்டி வரும். அந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல நீ யாரும் சொல்லணும்ல. அப்போ நான் சொல்கிறேன், நான் பெரிய பேச்சாளன் கிடையாது, நான் பெரிய அழகு தமிழ் பேசுகிறவன் கிடையாது, ஆனால் என்னுடைய உரை 16-15 தான் நான் பேசிக்கிறது வரைக்கும் 14 டெலிகாஸ்ட் ஆயிடுச்சு. 14 பெஸ்ட் உரைகளை பார்த்த பொறுக்கி இந்த நிகழ்ச்சிக்கு வரவர்களுக்கு பாராட்டு விழா கிடையாது. நல்ல ஞாபகம், பாராட்டு விழா பொன்னாடை கிடையாது, மேடை கிடையாது, மலர்கிடம் கிடையாது, எதுவும் பேசக்கூடாது. வந்து வீடு சாப்பிடாமல் எல்லோரும் சாப்பிட்டு போகும்போது அந்த 14 டிவிடியில் 10 பொறுக்கி செலக்டட் 10 டிவிடிகளை ஒரு பேக்கெட் போட்டு பேக்கேஜில் வந்து போனவங்க நன்றி, நான் வந்து பார்த்து போய் நன்றி. இதுதான் அந்த 75 ஆண்டு விழா பண்ணணும் பிளான் பண்ணிக்கலாம். கட்டு.